இனி உறவுகளுக்கு காலை வணக்கம். எங்க வீட்டுல வந்து 4 பர்னர் ஸ்டவ் வந்து வாங்கியிருந்தோம் இலைக்கால. அதை பத்தின அப்டேட்ஸ் தான் நான் இப்ப போடுறேன். அந்த ஸ்டவ் எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்ணாங்க, அந்த ஸ்டவ் எப்படி யூஸ் பண்றதுல என்னென்ன பிளஸ் இருக்கு மைனஸ் இருக்கு எல்லாமே. ஏன்னா இது இன்ஸ்டாலேஷன் பண்ணி மேக்சிமம் 20 டேஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா தான் நான் இதை அப்டேட் பண்றேன். ஆதரணிய பந்துகன நமஸ்கார். அம்மா பொல்லரோ வச்சு ஆசா குறிச்சு அப்பனமான போய் பொல்லரோ திபோ மூ அம்மா கருக்குன்னா எலைக்கார 4 பர்னர் ஸ்டவ் கிண்ணிது வச்சுண்டி. சே ஸ்டவ் கெமிக்கி வச்சு சே பிளஸ் மைனஸ் போனா செய்யிட்ட ஆல்ரெடி எயிட்ட யூஸ் குறிக்கி 10 டேஸ் ஹேய்களா. தாப்புறம் மூ ஏ வீடியோ அப்லோட் குறிச்சு போன பையனா மூ திக்கிக்கு சங்க சங்க அன்பாக்சிங் வீடியோ குறிக்கி போட்டி போதோ சேட்டை டீக் நை சேட்டை யூஸ் குறிவ டைம்ல அம்மா ஜானி படிவ சே ஸ்டவ்ர கோண பிளஸ் வச்சு மைனஸ் வச்சு சே டைம்ல அப்டேட் குறிவ டீக் ரோய்வ அம்மா ஒப்பீனியன் குறிக்கி மூ எத்த தின் வெயிட் குறிக்கி அப்டேட் குறிச்சு. நம்ம ஒரு பொருள் வாங்கின உடனே அதோட அன்பாக்சிங் வீடியோ போடுறோம்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணோம்னா அது கரெக்டான இதுவாக இருக்காது. ஏன்னா வாங்கினோன்னு எல்லாமே புதுசாக இருக்குது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணுறோம். அது ப்ளஸ் மைனஸ் எல்லாமே சொன்னால் தான் கரெக்டாக இருக்கும். அதனால நான் 10 டேஸ் வெயிட் பண்ணேன். இது ஸ்டவ் வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணுறதுக்கு வந்து அங்கே எல்லைக்காலந்து ஆள் வந்தாங்க. அவர் வந்துட்டு நாங்கள் வாங்கின ஸ்டவ் வந்து 4 பர்னர் இருக்கணும், ஆனால் கரண்ட்லேயும் வந்து கனெக்ட் ஆன மாதிரி இருக்கும், பேட்டரியும் இருக்கும், ப்ளஸ் நம்ம லைட்டர்லேயும் ஆன் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஆனால் எங்களுக்கு கரண்ட்டில் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் டிசைட் பண்ணியிருந்தேன். இங்கே வந்து பேட்டரி போடுறாங்க பாருங்கள், ஒரே பேட்டரி தான், பெரிய பேட்டரி, பொட்ட பேட்டரி, வடோ பேட்டரி, எயிட்ட கரண்ட்ரு கனெக்ஷன் நை, களி பேட்டரி நைத்தும் லைட்டர் அம்மா ஆன் குறிப்பாருபோ மொத்த கரண்ட்ரு தொர்க்கார் நை கொய்க்கி மூ எயிட்ட சூஸ் கொடுத்துருந்தி பொட்ட வடோ பேட்டரி கொக்கி இதுச்சுந்தி சென்டர் பாயிண்ட்ரு. அப்புறம் தங்க அசிக்கு நிஜ கேஸ் கனெக்ஷன் சப்பு லைட்டர்ஸ் சப்பு தங்க கரெக்ட் அரேஞ்ச் கொடுத்துருந்தி அம்மா அரேஞ்ச் குறிப்போ டைம்ரு. ஏ கேஸ் ஸ்டவ்ர 5 இயர்ஸ் வாரண்டி வச்சு தங்க சேட்டு அக்செப்ட் குறிப்போனே. இந்த கேஸ் ஸ்டவ்க்கு வந்து 5 இயர்ஸ் வாரண்டி இருக்கு. இன்கேஸ் நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பண்ணிட்டோம்னா அது வந்து அந்த வாரண்டி வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, அவங்க ஆளுங்க வந்து பண்ணாதான். இது வந்து ஆட்டோமேட்டிக் தான், நம்ம ஒரு வாட்டி இப்படி திருவிட்டு அதை ப்ரெஸ் பண்ணாவே எந்த பர்னர்னு 4 பர்னருக்கும் இண்டிவிஜுவலாக தனித்தனியாக இருக்குது. ஆனால் நம்ம ஒன்ஸ் வந்து ஒரு ஸ்டவ் ஆன் பண்ணோம்னா 4 பர்னருக்குமே வந்து அந்த சவுண்ட் வரும், பிளிங்காக ஒரு சவுண்ட் வரும், அது எல்லாத்துக்குமே அந்த கேஸ் கனெக்ஷன் வருது. ஆனால் எதை நம்ம ப்ரெஸ் பண்ணுறோமோ ஒரு வாட்டி எப்படி திருகிட்டு ப்ரெஸ் பண்ணுறது எதுவோ அந்த லைட்டர் மட்டும் எரியிற மாதிரி கரெக்டாக இருக்குது. கொஞ்ச நேரம் கொஞ்சம் டைம் எடுக்கும் அது கரெக்டாக கனெக்ட் ஆகிறதுக்கு. கேஸ் கரெக்டாக அந்த ஒரு பாயிண்ட் மாதிரி இருக்குது, அது போயிட்டு அதில் டச் ஆகும் போது தான் அந்த பிளிங்க் வரும்போது தான் ஸ்பார்க் வரும்போது தான் கேஸ் ஆன் ஆகுது. ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் நான் கேஸ் ஸ்டவ் வாங்கும் போதே வந்து நான் கரெக்டாக கீழே வந்து அந்த பர்னர் சுற்றி பிளாக்காக இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நான் ப்ரிஸ்டேஜில் வச்சுருந்தேன் ஒரு 15 இயர்ஸ் அதை யூஸ் பண்ணியிருந்தேன் 3 பர்னர் ஸ்டவ், எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஆனால் அந்த பிளாக்ல இருக்கிறதெல்லாம் அது கீழே இருக்கிற அந்த பெயிண்ட் எல்லாம் போயிட்டு வந்து அந்த சைடில் இருக்கிறதெல்லாம் ஒரு மாதிரி பார்க்கறதுக்கே நல்லா இல்லாத மாதிரி இருந்தது. அதே ஸ்டீல்ல இருந்தால் நீங்கள் நல்லா கிளீன் பண்ணிட்டு நம்ம வாஷ் பண்ணிட்டு போட்டாவே அது கரெக்டாக இருக்கும், பெயிண்ட் போகிறதுக்கு சான்ஸ் இல்லை. அதனால நான் பிளாக்ல இல்லாமல் ஸ்டீல்ல தான் இருக்கணுன்றதுக்காக எல்லைக்கால இந்த பிராண்ட்ல மட்டும்தான் அந்த ஸ்டீல் இருந்தது, அதனால நான் இதை செலக்ட் பண்ணியிருந்தேன். மூ கேஸ் புரண கேஸ் 3 பர்னர் பிரிஸ்டேஜ் யூஸ் குறிக்கிற ஊச்சி சைட்ட மேக்சிமம் 15 இயர்ஸ் மூ யூஸ் குறிச்சு கிச்சி ப்ராப்ளம் நாய் கொட்டு டிராபேக் கோனா கேஸ் பக்கிற பர்னர் பக்கிற சே பிளாக் ரோய்வா சேட்டு பி கிளாஸ் ரோய்ச்சி பிளாக் ரோய்பர் டைம்ர சே பிளாக் பெயிண்ட் சப் செலிஜிவோ டிக்க அசுந்தர் தெக்கிவோ சேட்டு கெத்து பி கிளீன் குறிப்பா டைம்ர சைட்டு போய் ஸ்டீல் ரோய்வா பெயிண்ட் தொர்க்கார் நம்ம வாஷ் பொறுக்கி பொக்கிப்ப டைம்ர டீக் ரோய்பா கொய்க்கி அவள் கொட்டு கொட்டு இண்டிவிஜுவல் பர்னர் பக்கக்கு பக்கக்கு பர்னர் ரோய்பா டைம்ர அவன் பொடோ பர்தன் பி ரக்கிக்கு ரசோய் குறிப்பாருபோ டிக்க டிஸ்டன்ஸ் ரோய்பா டைம்ர கொட்டு டைம்ர பொடோ பர்தன் ரக்கிப்போ சொட்டோ பி ரக்கி பாருபோ சைட்டு போய் ஏ ஸ்டவ் வேணா சூஸ் குறிச்சி கோன பையனா அம்மா ரசோய் குறிப்பா டைம்ர கெம்மித்தி அம்மாக்கு தொர்க்கார் செம்மித்தி மாடல் ரோய்பா டைம்ர அவன் யூஸ் குறிப்பா பையன் பி டீக் ரோய்பா ஸ்டைல் பையன் கிணிக்கு ரக்கிப்போத்தோ சைட்டு அம்மா காமச்சலி பண்ணி சைட்டு பையன். நமக்கு ஒரு பொருள் வேணும்னா அந்த பொருளால் நம்மளுக்கு என்னென்ன டைம் சேவ் ஆகும், அதை எப்படி யூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும்ன்றதெல்லாம் பார்த்துட்டு தான் அந்த பொருள் வாங்கணுன்றதில் நாங்கள் கிளியராக இருந்தேன். அதனால தான் இந்த கேஸ் 4 பர்னர் இருந்தாலும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கொஞ்சம் தூரமாக இருக்கணும். இன்னொன்று கொஞ்சம் பெரிய சாமான் வச்சு இன்கேஸ் நிறைய பேர் ஏதாவது வீட்டுக்கு கெஸ்டெல்லாம் வரும்போது சமைக்கும் போது ஒரு பெரிய கடாயில் பெரிய குக்கர் வைக்கும் போது இடிக்கிற மாதிரி இருக்கவே கூடாது, அதனால கொஞ்சம் பெரிய தூரமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக.
இந்த ஸ்டவ் வந்து ரொம்ப நல்லாவே இருந்தது. ஒரு ப்ராப்ளம்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து நம்ம அந்த ஆட்டோமேட்டிக்காக இருக்கிற கேஸ் வந்து ஆன் பண்ணும்போது அந்த டப் டப் டப்னு சவுண்டு வரும், கேஸ் லீக் ஆகிற மாதிரி ஒரு ஸ்மெல் வரும். இன்னும் இது இவ்வளோ நேரம் ஆகுது, ஏன்னா நம்ம லைட்டர்னா ஒரு செகண்டில் இப்படி பண்ணோடனே லைட் எரிஞ்சிடும். லைட்டரும் யூஸ் பண்ணலாம், இதை மாதிரியும் பண்ணலாம். ஆனால் நான் நைட்டில் வந்து மேக்ஸிமம் அந்த பர்னரோட பேக்ஸ் லாஸ்ட்டெல்லாம் க்ளோஸ் பண்ணிவிடுவேன், ஏன்னா இது ஆட்டோமேட்டிக் அப்படின்றதால் நம்ம பசங்களுக்கு தெரியாமல் திருப்பிட்டு ஏதாவது ப்ரெஸ் பண்ணால் கேஸ் லீக் ஆகும் அப்படின்றதுக்காக. நம்ம பூவாபி எப்படி ஆன் குறிக்கி யூஸ் குறிச்சி கிச்சி ப்ராப்ளம் நாய் ஃபுல் கிளாஸ் டாப் பிர்பிஸ் எப்பேசி கரம் ரோய்பத்தின்னு சொன்னால் கேஸில் ஜக்கா வச்சு போய் கூப்பிட்றக்கி பார்த்து கேஸ் என்ன கிராக் போய்பப்பை சான்சஸ் வச்சு சே பெஸி கோச்சிக்கு 5 இயர்ஸ் வாரண்டி ரோய்பப்பையும் தோற்கார், பொல்லோ பிராண்ட் பி ரோய்பப்பையும் தோற்கார். அவள் கஸ்டமர் ரிவ்யூஸ் ஆகும் தெக்கிக்கு செலக்ட் குறிச்சுமோ அவள் இன்ஸ்டாலேஷன் பொருள் அப்புறம் மொத்த டிக்கெட் காம கரெக்டாக சளி பார்ப்பேன். அவள் சொக்கால் ஊட்டிக்கு டிக்கெட் ஜல்திக்கு ரசோய் குறி பார்ப்பேன், டீக் வச்சு டைம் பி டிக்கெட் சேவ் வச்சு. அவள் புராணா ஸ்டவரு கிச்சி ப்ராப்ளம் நாய் திருப்பி அம்ம காம போய் டிக்கெட் ஜல்தி குறி பார்ப்பேன், ஏற்ற டீக் ரோய்பா போய்க்கு அம்மா செலக்ட் குறிக்கி கிணிது சேட்டா. நான் யூஸ் பண்ணி 10 நாள் ஆச்சு, எந்த ப்ராப்ளமும் இல்லை, நல்லா போகுது, ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் கேஸ் ஃபஸ்ட்டு நம்ம காலையில் வந்து ஆன் பண்ணும்போது அந்த டியூபுக்கு வந்துட்டு கரெக்டாக அந்த 4 சைடு வர்றதுக்கு வந்து கேஸ் ஆன் பண்ணிவிட்டு அந்த டியூப் பண்ணுற உடனே கொஞ்சம் ஆன் பண்ணமோன்னா டைம் எடுக்கும் கேஸ் ஆன் ஆகிறதுக்கு, ஏன்னா அந்த டியூப்க்கு அந்த பர்னருக்கு ஃபுல்லாக கேஸ் வர்றதுக்காக. அதுக்கப்புறம் ஒன்ஸ் ஃபஸ்ட்டு ஆன் பண்ணிட்டோன்னா அதுக்கப்புறம் எந்த ப்ராப்ளமும் இல்லை. அதுக்கு மேலே ஆல்ரெடி ஒரு ஸ்டீலில் கீழே ட்ரே இருக்குது, அதுக்கு மேலே ஒரு ட்ரே கொடுத்துருக்காங்க, அதுக்கு மேலே வந்து பிளாக் கலரில் இந்த மாதிரி. இது ரொம்ப நல்லாயிருக்கு, நல்லா வெயிட்டாகவும் இருக்குது, வாஷ் பண்ணவும் நல்லா கரெக்டாக இருக்குது. கிளாஸில் வந்து மேலேயே வந்து வாரண்டியோட அந்த ஸ்டிக்கர் வந்து ஒட்டியிருக்காங்க, நாங்கள் அதை எடுத்துட்டு பில் புக்கில் வந்து ஒட்டி வச்சுருக்கோம். அதில் நம்பரும் டோல் ஃப்ரீ நம்பரும் இருக்குது, கஸ்டமர் காண்டாக்ட் பண்ணுற நம்பரும். ஸ்டவ்வோட மேலே வந்து நம்ம இந்த பர்னர் வந்து இப்போ பார்க்கும் போது வந்து கோல்டன் கலர் மாதிரி இருக்குல்ல, அது ஒன்ஸ் நம்ம ஒரு வாட்டி ஆன் பண்ணிட்டோம்னாவே கொஞ்சம் பிளாக் கலர் வந்து சேஞ்ச் ஆகிடுது. நான் அதையும் எடுத்து உங்களுக்காக அப்டேட் பண்ணியிருக்கேன். இது ஸ்டிக்கர் மாதிரி தான், இப்படி இருக்கிறது தான். கிளாஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், வாஷ் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி ஒன்ஸ் நம்ம அப்போவே குக் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு ஈர துணி வச்சு அப்போயே துடைச்சிங்கனாவே நல்லா க்ளீன் ஆகிடுது. அந்த ஸ்டீல் எல்லாம் வந்து மட்டும் கொஞ்சம் ஆயில் எல்லாம் இதுவாச்சு பால் ஏதாவது ஊற்றிச்சேன்னா நம்ம அப்படியே விட்டுட்டு யூஸ் பண்ணோம்னா அது கலர் சேஞ்ச் ஆகுது. ஆனால் அதையும் நீங்கள் வாஷ் பண்ணிங்களேன்னா கரெக்ட் ஆகிது. ஒரு தடவை இப்படி திருப்பிட்டு ஒரு ப்ரெஸ் பண்ணிங்களேனாவே கேஸ் வந்து ஆன் ஆகிடும். ஒன்ஸ் இப்படி ப்ரெஸ் பண்ணிட்டு நம்ம எந்த பர்னர் வேணும்னா 4 பர்னருக்கும் ஒவ்வொரு இண்டிவிஜுவலாக இருக்குது. ஒன்று வந்து ஒரு ஸ்மால் பர்னர், அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருசு, அப்புறம் கீழே சைடில் இருக்க 2 பர்னரும் ஒரே சைஸ். இந்த பர்னர் ரெண்டுமே வந்து ஒரே சைஸு. ஏட்டனா கொட்டை சைடில் கொட்டைன்னா பெசி சுட்டோ, அவள் கொட்டை டிக்கே மீடியம். ப்ரிண்டர் தீட்டா பர்னர்னா கொட்டை சைப்ர படோ பர்னர். சிம் ரெக்கிபர் சைம்ர சென்டரில் வச்சுன்னா சைடு சலுவிச்சு பெசி கம் கேஸ்ர டிக்கே புளிபோ டைம்ர மீடியம் குய்பனாம மீடியம் லோ சவ் குய்பனா செமித்தி பிர்பி கேஸ் கரெக்டர் ஈக்குவல்டா அசிபா டைம்ர படியா வச்சு உப்புறத்தி உப்புட்டு தொலைக்க எம்தி ப்ரெஸ் கொரி ப்ரெஸ் கொரிக்கி கொட்டை உப்புற ப்ரெஸ் கொரிப டைம்ர கேஸ் ஸ்பார்க்கிங் அசிச்சு படியா வச்சு கேஸ் கிச்சு ப்ராப்ளம் நாய். இது வந்து நான் யூஸ் பண்ணி நான் வாங்கி யூஸ் பண்ணது எனக்கு நல்லா இருந்ததுன்றதுக்காக நான் அப்டேட் பண்ணுறேன். ஆனால் கேஸோட எந்த ப்ராப்ளமும் இல்லை, 5 இயர்ஸ் வாரண்டியும் இருக்குது, கிளாஸ் எல்லாம் எதுவுமே சூடாகாமல் நல்லா இருக்குது கேஸ் பார்க்குறதுக்கு. நான் யூஸ் பண்ணிவிட்டு இப்போ அந்த பர்னர் எப்படி பிளாக் ஆகிடுச்சு அதுவும் நான் அப்டேட் பண்ணியிருக்கேன் வீடியோ, நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நான் வாங்கியிருக்கேன், இது என்னோட ஒப்பீனியன் தான் அப்டேட் பண்ணியிருக்கேன். சரி வேறு யாராவது வாங்குறவங்களுக்கு கொஞ்சம் இது ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு அந்த இது வந்து ஸ்டாண்ட் வந்து தனியாக கொடுத்துருக்காங்க, ரொம்ப சின்னது. நம்ம கிண்ணமெல்லாம் கிளாஸ் எல்லாம் வச்சு ஆயில் ஏதாவது சூட் பண்ணுறதுக்காக இண்டிவிஜுவலாக தனியாக கொடுத்துருக்காங்க. அதை நான் அதை இப்போ பக்கத்தில் தான் வச்சுருப்பேன், எப்பாவது ஏதாவது சின்ன பவுல் எல்லாம் வச்சு சூடு பண்ணும்போது நெய்யெல்லாம் சூடு பண்ணும்போது அது கரெக்டாக இருக்கும். அதுக்காக ஃபுட்டோ ஸ்டாண்ட் பி தேச்சுந்தி சைட்டை அம்ம அம்ம கியோஸ் அப் கரம் குறிப்பேன் டீக் ரோய்பா அவு பொலோ வச்சு கேஸ் கிச்சு ப்ராப்ளம்னா வெயிட் பி வச்சு அம்ம எமித்தி ஃபிட் குறிப்பினா ஃப்ளோர் செம்தி பி குறிப்பாரிப்போம் இண்டிவிஜுவல் ரக்கிக்கு போய் அம்ம யூஸ் குறிப்பாரிப்போம் ஒட்டு டைம் எமித்தி புளிக்கி ப்ரெஸ் குறிப்ப டைம்ர கேஸ் செல்லிவோம் இப்போ கேஸ் பர்னர் சப் எமித்தி கலர் சேஞ்ச் ஆகிலா மூ வீடியோ அப்லோட் குறிச்சுன்னா ஆஜிரோ வீடியோ மூ 8 விட்டுச்சு சீட்டு கொட்டு டைம் ப்ரெஸ் குறுக்கி எமித்தி புளிக்கி குறிப்பிட்ட மாதிரி சொல்லிச்சு பர்னர் சப் டிக்கே கலர் சேஞ்ச் ஆகிலாம் பாக்கி சப் பொடியாக வச்சு
நான் கேஸ் ஸ்டவ் வாங்கும் போது யாராவது ஏதாவது அப்டேட் பண்ணியிருப்பாங்கன்னா பார்த்தோம்னா நமக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு போயிட்டு நான் ரொம்ப சர்ச் பண்ணேன். கேஸ் ஸ்டவ் பற்றி நிறைய பேர் கிளியராக சொல்லலை. இதோட அமௌண்ட் வந்து அப்பப்போ வந்து சேஞ்ச் ஆகுது. நான் ஆன்லைனில் தான் வாங்கினேன், இப்போ அட் ப்ரெசென்ட் எவ்வளோ இருக்குன்னு எனக்கு தெரியாது. நீங்கள் வாங்குறீங்களேன்னா சர்ச் பண்ணிவிட்டு ரிவ்யூஸ் பார்த்துட்டு எல்லாருக்குமே நம்ம நல்ல பொருளாக வாங்கி வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் என்னோட நான் யூஸ் பண்ணதை பற்றி தான் நான் இதில் அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.